தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேற்றைய முன்தினம் ஒரு பிரஸ் மீட், எதிர்கட்சி தலைவர் திருச்சியில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதில் பார்த்தோம்னா ஒரு கேள்வி அவரிடம் தொடர்ந்து கேட்கப்படுகிறது. அதாவது, பாஜகவும் பாமகவும் கூட்டணியில் வந்தால் நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்வியை முதல்ல பிரஸ் ஏன் கேட்குறாங்க அவர்கிட்டன்றதே எனக்கு புரியல. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து தேர்தலுக்கு, தமிழக சட்டமன்ற தேர்தல், அதாவது நாடாளுமன்ற தேர்தல், 2024க்கான நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு சில மாதங்கள் தான் ஆகியிருக்கின்றன. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது, அதாவது கிட்டத்தட்ட 18 மாதங்கள் இருக்கிறது என்கிற நிலையில் இப்பொழுது யாராவது கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார்களா அப்படின்னா, அடிப்படை அரசியல் தெரிந்தவன் இதை வந்து புரிந்து வைத்திருப்பான், இப்பொழுது யாரும் கூட்டணி பற்றி பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கின்ற நிலையில இவங்க வேணும்னே நீங்கள் வந்து பாஜக பாமகவுடன் கூட்டணியில் சேர்வீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி எப்போ வருது தெரியுமா? இந்த பிரஸ் மீட்டோடைய இறுதியில வருது. ஏன் இந்த கேள்வி இந்த பிரஸ் மீட்டோடைய இறுதியில கேட்கப்படுது அப்படின்னா, இதுல தான் நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியது, பிரஸ் மீடியா உடைய இந்த கேவலமான புத்தி செயல்பாடு எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். சார், நான் தான் சொல்லிட்டேன், அதாவது இன்னும் 1.5 ஆண்டு காலம் தேர்தலுக்கு இருக்குது. தேர்தல் நெருங்கின்ற பொழுதுதான் யாருடன் யார் கூட்டணி என்பது தெளிவு தெரியும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைமையை ஏற்று ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இணைக்கப்பட்டு மக்கள் உறாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் மக்களை சந்தித்து தேர்தலில் நாங்கள் நிற்போம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். இந்த பிரஸ் மீட்ல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். அதாவது, அரசாங்கத்தை நோக்கி சில நியாயமான விமர்சனங்களை வைத்த பொழுது அதற்கு பதில் சொல்ப வக்கில்லாத ஸ்டாலின் என்ன சொல்றாருனாக்க, எங்க அப்பா பேரை வைக்காம வேற யார் பேரை வைக்கிறது, உங்க பேரை வைக்க முடியுமா, நீங்க ஊர்ந்து போனீங்க, தவழ்ந்து போனீங்க, இப்படி எல்லாம் வந்து வழக்கமா சொல்லக்கூடிய பதிலையே ஸ்டாலின் சொல்கிறார். இந்த பதிலுக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவான ஒரு பதிலை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருனாக்க, நான் எப்படி வந்தேன்றதை விட்டு, நான் கிளைச்சாளர்லேருந்து ஆரம்பித்து, அதாவது சிறுவம்பாளையத்தில் ஒரு கிளைச்சாளர், அதுக்கு முன்னாடி நான் விவசாயி, நான் அங்கேருந்து ஆரம்பித்து 50 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பதவியா பெற்று கடைசியில நான் அமைச்சராகவும் இருந்து, அமைச்சராக இருந்த பொழுதுதான் எனக்கு முதலமைச்சர் பதவி என்ற வாய்ப்பு கிடைச்சது. சரியா, அப்படி நான் முதலமைச்சராக வந்து நான் 4.5 ஆண்டுகள் நான் சிறப்பாக ஆட்சியை செய்தேன் என்பதனை நான் நம்புகிறேன். அப்படி இருக்கையில் நான் மக்களிடம் சென்ற பொழுது எனக்கு பிரதான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது, உன் அப்பன் எந்த காலத்திலும் வெற்றி பெற்றிராத ஒரு எண்ணிக்கைன்னு சொல்லலாம். 2016ல் மட்டுமே உங்க அப்பன் வந்து வெற்றி பெற்றிருந்த ஒரு எண்ணிக்கை. மற்றபடி எல்லா எதிர்கட்சி வரிசையிலையும் பார்த்தீங்கன்னாக்க இவ்வளவு எண்ணிக்கையில் திமுக அமர்ந்ததே கிடையாது. 2016ஐ விடுத்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணிக்கையில் நான் வந்து அமர்ந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் என்ன இன்னொன்று சொல்றாருனாக்க, நான் திறந்த வழி சவாலை விடுகிறேன், நான் என்னுடைய ஆட்சியின் சாதனைகளை, 4.5 ஆண்டுகள் என்னுடைய ஆட்சியின் சாதனைகளை நான் வந்து பொதுவெளியில, நீ போடுற மேடையில், நீ எங்க கூப்பிடுறியோ அங்க நான் வரேன், அங்க நான் பட்டியலிடுறேன், நீ துண்டு சீட்டு உடையே வா, நீ உன்னுடைய ஆட்சியின் சாதனை, இந்த 3.5 ஆண்டுகள் சாதனை என்ன அப்படின்றத நீ பட்டியலிடு, ரெண்டுத்தையும் மக்கள் முன்னால் வைப்போம், மக்கள் முடிவு செய்யட்டும், இதுக்கு தயாரா அப்படின்னு கேட்கிறார். இந்த பதிலை தான், அது மட்டும் இல்லாம இன்னொன்னையும் சொல்றாரு, இன்னொரு உண்மையும் போட்டு உடைக்கிறார். என்ன அப்படின்னாக்க, நீ வந்து கருணாநிதியோட மகன் என்கிற தகுதி உனக்கு இல்லை அப்படின்னா, நீ ஒரு கிளைச்செயலாளரை விட்டு நீ ஒரு கவுன்சிலரா கூட வந்திருக்க முடியாது அப்படின்றத அவர் பதிவு பண்றார். இதுதான் உண்மையும் கூட. திராவிட முன்னேற்ற குழு தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என் மீது அவருடைய வஞ்சகத்தை தீர்ப்பதற்கு என்னை பற்றி வேண்டும் என்று திட்டமிட்டு விமர்சனம் செய்திருக்கின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். திரு கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் திரு ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது. அந்த அளவுக்கு திறமையில்லாத ஒருவர் என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்குது? இப்பொழுது இந்த கூட்டம் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறேன், நான் அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கூட விட்டுருங்க, ஏன்னா அதை பற்றி அவர் தொடமாட்டேங்கிறார். நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்னென்ன சாதனை செய்கிறேன் என்று புள்ளி உரத்தோடு துண்டு சீட்டு இல்லாமல் நான் சொல்றேன். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தது என்று நீங்கள் பேசுங்க. நீங்கள் போடுகின்ற மேடைக்கே நான் வர்றேன், பகிரங்கமா மக்களிடத்தில் உங்களுடைய திட்டத்தை சொல்லுங்க, நாங்களுடைய திட்டத்தை சொல்றேன், மக்களே தீர்ப்பு கொடுக்கட்டும், அதுக்கு நாங்கள் தயார்.
ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்பினால் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதற்கு தகுந்த பதிலடி அப்பப்போ கொடுப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்க. நானே இது பல இடத்துல சொல்லியிருக்கேன், திரும்பவும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் மனசுல இது ஆழமா பதியணும்ன்றதுனால நான் பதிவு பண்றேன். 1967 கருணாநிதி அமைச்சராகிறார். அதுக்கப்புறம் கருணாநிதி குடும்பத்துல எவனாவது ஒருத்தன் உழைச்சி சம்பாதிச்சு வாழ்க்கையை ஓட்டுறான்னு காமிக்க முடியுமா? கருணாநிதியுடைய பறந்து விரிந்த ஆக்டபஸ் குடும்பத்துல எவனாவது ஒருத்தன் உழைத்து சம்பாதித்து குடும்பத்தை ஓட்டுறான்னு காமிக்க முடியுமா? முடியாது. அத்தனை பேரும் சுரண்டி தின்கின்ற ஜென்மங்கள் தான். நீ அழகிரி எடுத்துக்கோங்க, செல்வி எடுத்துக்கோங்க, தமிழரசு எடுத்துக்கோங்க, ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, கனிமொழி எடுத்துக்கோங்க, இவர்கள் எல்லோருமே திமுக என்கிற கட்சியை விட்டு பிழைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான். இவர்கள் யாரும் தனிப்பட்ட விதத்தில் உழைத்தார்களா? இவர்கள் உழைத்து இவர்களுடைய தனித்திறமையை காண்பித்து அதனால் இவர்கள் வாழ்க்கையை குடும்பத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்களா என்றால் சத்தியமாக இல்லை. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நாமெல்லாம் சாமானியர்கள், நமக்கு மாதம் ஆச்சுன்னாக்க மாதம் 10ஆம் தேதி வந்துருச்சு, 11ஆம் தேதி வந்துருச்சுன்னா கரண்ட் பில் வந்துடும், அது கட்டணும். அடுத்தது சம்பளம் கொடுக்கணும், அடுத்தது நம்முடைய செலவுகள், இதையெல்லாம் செய்யணும். இஎம்ஐ இருந்தால் இஎம்ஐ கட்டணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஹவுசிங் லோன் இருந்தால் ஹவுசிங் லோன் கட்டணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இது எந்த பிரச்சனையுமே 67 இருந்து 2024 வரைக்கும் கருணாநிதி குடும்பத்தில் எவனுமே சந்தித்தது கிடையாது. அது எவ்வளவு பெரிய குடும்பம், பறந்து விரிந்த ஆக்டபஸ் குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பத்தை எவனுமே சந்தித்தது கிடையாது. எல்லாமே சொகுசா இருக்கிறவனுக்கு தான், அதுவும் எல்லாம் ஊர் பணத்துல. இப்ப நம்முடைய கேள்வி, இதை கூட தனியா வச்சிருவோம், இப்ப நம்ம எடப்பாடி பழனிசாமியோட பிரஸ் மீட்டுக்கே வருவோம், அவர் என்ன சொல்றாரு, நீ வா நம்ம விவாதிப்போம் அப்படின்ட்டு. இது எங்க பரவலாயிடக்கூடாது, இந்த நியூஸ் வந்து எங்க போயிடக்கூடாதுன்றதுக்காக உடனே கால் பண்ணி, சண்டிவி ஆபீஸ்ன்னு கால் பண்ணி, டிஐபிஆர்லேருந்து கால் பண்ணி இவங்களுக்கு தகவல் போகுது. பிரஸ் மீட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னன்னா, இந்த கேள்வியை கேளுங்க, பாமகவும் பாஜகவும் கூட்டணிக்கு வருமான்ட்டு. நீங்களே யோசிங்க, பொது அறிவு இருக்கின்ற யாராவது இந்த கேள்வியை கேட்பானா? இன்னும் தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கு. அப்படின்னும் பொழுது எந்த கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையில் இப்பொழுது ஈடுபடும்? இந்த அடிப்படை அறிவு கூட இவர்கள் தெரியாமல் இருக்கிறார்களா? அதெல்லாம் இல்லை, வேணும்னே இதை பேசுறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2023 செப்டம்பர் 25 மிக தெளிவாக அவர்களுடைய உயர்மட்ட குழு மட்டுமல்லாமல் அவர்களுடைய முக்கிய தலைவர்கள், கட்சி தொண்டர்கள் எல்லாருமே கூடினார்கள். எங்க? எம்ஜிஆர் மாளிகை அவங்களுடைய தலைமை கழக அலுவலகத்தில் கூடி அவர்கள் தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தார்கள். அது என்ன முடிவு? பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் வந்து தொடர்ந்தது. நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலேயே தெளிவுபடுத்தி விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக 2024 மட்டும் கிடையாது, 2026 கூட்டணி என்கிற பேச்சிற்கே இடம் கிடையாது பாஜகவுடன் என்று தெளிவுபடுத்தி விட்டார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி இல்லை, அதிமுக கிடையாதுன்ற நிலையில அவங்க சில கட்சிகளை சேர்த்து கொண்டு அவர்களும் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து விட்டார்கள். நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நடக்கின்ற வரைக்கும் இந்த இவர்கள் இந்த வதந்தியை பரப்பி கொண்டிருந்தார்கள். அதிமுக அங்க போயிடும், அதிமுக அங்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடக்கல. இவங்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களை இவர்கள் பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இந்த வதந்தியை பரப்பி கொண்டிருந்தார்கள். அதிமுக உறுதியாக தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியதோடு இல்லாமல் அதற்கு அப்புறமும் கூட அதற்கான எந்த சமிக்ஞையும் காண்பிக்கவில்லை. மாறாக இவங்க தான் கருணாநிதி சமாதி ராஜ்நாத் சிங்கை அழைத்து ஸ்டாம்ப் வெளியிடுது, பயிர்விட படையில் வைக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு விழா எடுக்கிறது, அதுல கருணாநிதியோட புகழையெல்லாம் படமா ஓட்டி எல்லாரும் உட்காந்து பாக்குறது, இந்த கூத்தையெல்லாம் இவர்கள் அரங்கேற்றினார்கள். அதாவது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இருப்பது கள்ள உறவு அப்படின்னு சொல்லும்படியாக அத்தனை விஷயங்களையும் இவர்கள் அரங்கேற்றினார்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க கட்சி கூட்டணிக்குள்ளேயே சில குழப்பங்கள் இருக்கு. அதாவது நாங்கள் பலமான கூட்டணி, 40 தொகுதிகளையும் வெற்றி பெற்று விட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் வெற்றி பெற்று விட்ட கூட்டணி அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய கூட்டணியில தான் குழப்பம் இருக்கு. இந்த குழப்பம் வந்து வெளியில வரக்கூடாதுன்றதுனால தினம் தினம் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை வைத்து, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது நீங்க சொல்லிட்டு போங்க, அது உங்க பிரச்சனை. ஏன்னா எங்க பலவீனமா இருக்கோ அங்கதான் சத்தம் அதிகம் வரும். உங்ககிட்ட சத்தம் அதிகம் வருதுன்னா நீ பலவீனமா இருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா யாரும் உங்ககிட்ட வந்து கூட்டணி உறுதியா இருக்கா இல்லையான்னு கேட்கவே இல்லை. விஜய் கட்சி ஆரம்பிச்சா உடனே உங்க கூட்டணி உடஞ்சிருமா? நீ ஏன் பயப்படுற? அதிமுக பாஜகவுடன் கூட்டணி முறிவுன்னு சொன்னே நீ ஏன் பயப்படுற?
அப்ப இதுல இருந்து ஒண்ணு என்ன புரியுதுன்னா, திமுக அவர்கள் துணை நடிகைகளாக இருக்கிறார்கள், எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு கட்சி வெளியே போய்விடும் என்ற பயத்தில் இருக்கிறார்கள். அதோடைய வெளிப்பாடுதான் அவங்க கூட்டணிக்குள்ள இருக்க கூட்டணி தலைவர்களை நிர்பந்தப்படுத்தி தினம் ஒரு அறிக்கை விட வேண்டும், இன்னைக்கு திருமாவளவன், நாளைக்கு கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன், அடுத்த நாள் ப சிதம்பரம் இப்படின்னு விட்டுக்கிட்டே இருக்கணும் அறிக்கை அப்படின்னு வச்சிருக்காங்க. இது அவங்க பிரச்சனை. அண்ணா திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தேர்தலுக்குதான் 1.5 வருஷம் இருக்கேன், இப்ப எவன் கூட்டணி பேசுவான்? பாஜக நிர்பந்தித்தது அதிமுகவை இல்லை, அதிமுக பாஜகவிடம் சென்றிருந்ததா இல்ல, பாஜக அவங்க வழியில போறாங்க, அவங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு போட்டிருக்காங்க, அதுல எச் ராஜா அவர்கள் தலைமை தாங்குகிறார், அவங்க வந்து மெம்பர்ஷிப் டிரைவ்ல அவங்க பிஸியா இருக்காங்க, அவங்களுடைய வேலையை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு ஆயத்தம் ஆகி கொண்டு அவர்கள் அவர்களுடைய கட்சியை பலப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஆய்வு குழுக்களை அறிவித்து அந்த குழுக்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக செல்லவிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 234 தொகுதிகளுக்கும் செல்லவிருக்கிறார். அதற்கான டூர் பிளான்லாம் அவங்க பண்ணிட்டு அவங்க அதுல தயார் அதுக்கு தயார் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கிளியரா கூட்டணி பேச்சுவார்த்தை என்கிற அவசியமே இப்ப எழல. வேண்டும் என்ற மீடியா செய்வது என்னன்னா, தமிழகத்தின் அடிப்படை பிரச்சனைகள்ல இருந்து மடைமாற்றம் செய்ய வேண்டும், ஸ்டாலினை நோக்கி எந்த கேள்விகளும் சென்று விடக்கூடாது என்பதற்காக முதலில் அதிமுகவில் குழப்பம் என்கிற வதந்தியை பரப்பி கொண்டிருந்தார்கள். அது எழுபடல, பன்னீர்செல்வத்தையோ மற்றவர்களையோ சேர்த்துக்கொள்ளும் பேச்சிற்கே இடமில்லைன்றதை அது முடிஞ்சிருச்சு. இப்போ அது சொல்லி சொல்லி மக்கள் இனி நம்ப மாட்டாங்க, ஏன்னா அது எத்தனை வருஷம் தான் ஓட்டுவீங்க அந்த கதையை, அதனால அது முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா, பாஜகவுடன் கூட்டணியா? பாஜகவுடன் கூட்டணியா? தேர்தல் வந்தாதான் என் கூட்டணியை அறிவிப்பாங்க? தேர்தலுக்கு 1.5 வருஷம் இருக்கும்போது எவன் என் கூட்டணி பேசுவான்? இந்த அடிப்படை கூட தெரியாமலாம் இல்லை, வேணும்னே இவங்க செய்யறாங்க. இதில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இன்றைய நம்முடைய தேவை வாக்களித்து இன்றைக்கு ஆட்சிப்பிடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற ஸ்டாலின் எண்ணத்தை கிழித்தார், அவரது அமைச்சர்கள் என்ன கிழிக்கிறார்கள், இதைத்தான் நாம் கேட்க வேண்டும். மீடியாவையும் இந்த கேள்வியைத்தான் நாம் வைக்க வேண்டும். அதை விடுத்து அதிமுகவை நோக்கி மடைமாற்றம் செய்வது, தேவையெல்லாம் பாஜகவை பற்றி பேசுவது, இது போன்ற வேலைகள், இந்த சித்து வேலையெல்லாம் வந்து நாம் அடையாளம் கண்டு இவர்களை அறவே புறக்கணிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.